வணக்கம் நண்பர்களே. திமுக மகளிரணி சார்பில் தமிழ்நாட்டில் ஜூலை 24 அனைத்து மாவட்டங்களிலும் மணிப்பூரில் பழங்குடியின பெண்களுக்கு நடந்த கொடூரங்களை கண்டித்து அதில் அந்த விவகாரத்தில் மத்திய மோடி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திமுகவுடைய இந்த போராட்டம் டெல்லியிலே எதிரொலிக்கும் இந்த போராட்டத்துக்கான பதில் டெல்லியிலே எதிரொலிக்கும் வடகாசியிலே அதாவது மோடியின் தொகுதியில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று திரும்பி இங்கே தமிழ்நாட்டின் தென்காசி திமுகவிலேயே எதிரொலித்து விட்டது. ஜூலை 24 அனைத்து மாவட்டங்களிலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் வீடியோக்களில் வைரலாக பரவியது. ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்ட மேடையிலே மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் தமிழ்ச்செல்வி அவர்கள், அதை திமுகவிலேயே இங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் மணிப்பூர் பெண்களை பற்றி அவங்க பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேசணுமா என்று கேட்க, அதற்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதனின் ஆதரவாளர்கள் அவரை எதிர்த்து குரல் கொடுக்க அவருடைய மைக்கு ஒயர் பிடுங்கப்பட இந்த காட்சி தொலைக்காட்சி ஊடகங்களிலும் சமூக தளங்களிலும் பரவியதை அடுத்து ஒரே நாள் தான் ஜூலை 24 ஆர்ப்பாட்டம் ஜூலை 25 இரவு முடிவெடுக்கப்பட்டு ஜூலை 26 முரசொலியிலே தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக சுரண்டை நகர செயலாளர் ஜெயபாலன் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டார். என்னங்க, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு வீடியோ, ஒரு மாவட்ட செயலாளர் காலியா என்று திமுகவுக்குள் பல்வேறு நிர்வாகிகள் மத்தியிலும் பேச்சு எழுந்துவிட்டது, விவாதம் மூடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுப்பிய கேள்வியையே நாம் தென்காசி திமுக வட்டாரத்தில் விசாரித்தோம். ஒரு மாவட்டம், அதில் நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம், அதிலே உட்கட்சி காரணமாக சில பெண்கள் எழுப்பிய குரல், அதன் காரணமாக அந்த மாவட்ட செயலாளர் பதவியே பறிக்கப்படுகிறதா, தென்காசி திமுகவில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தென்காசி திமுகவின் பல்வேறு தரப்பினரும் விசாரித்தோம். கடந்த உட்கட்சி தேர்தலில் சிவபத்மநாதன் அமோக வெற்றி பெற்று மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு முன்பு அங்கே வந்து செல்லத்துறை மாவட்ட செயலாளராக இருந்தார். செல்லத்துறைக்கும் சிவபத்மநாதனுக்கும் இடையிலே அங்கே மாவட்ட ரீதியாக உட்கட்சி முரண்பாடுகள் சில காலங்களாகவே இருந்து வந்துள்ளன. இது ஒரு பக்கம். மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி கடந்த சில தினங்களாகவே செய்திகளில் அடிபட்டு கொண்டிருந்தார். ஏனென்றால் தனக்கு கவுன்சிலர்கள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை, மாவட்ட பஞ்சாயத்தில் கவுன்சிலர்கள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை, அதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் தான், அவருடைய தூண்டுதலின் பேரில் என் மீதே புகார் கொடுக்கிறார்கள், நிதி ஒதுக்கவில்லை என்று என் மீதே புகார் சொல்கிறார்கள் என்று தமிழ்ச்செல்வி வெளிப்படையாக சொல்லி வந்தார். ஏன் அவர் வந்து இத்தனைக்கும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக தமிழ்ச்செல்வி ஆக்கப்பட்டதே சிவபத்மநாபனால் தான். கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே சிவபத்மநாபன் தான் இவரை தமிழ்ச்செல்வி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு தெரிவு செய்கிறார். இந்த நிலையில் ஏன் அவரே மாவட்ட செயலாளர் எதிர்க்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க தென்காசி திமுகவில். என்னென்னா, தமிழ்ச்செல்வி அவர்களுடைய கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் ஆலங்குளம் தெல் கவுன்சிலராக இருக்கிறார். அவர் சில சமீபத்திலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை விமர்சித்ததாக ஒரு ஆடியோ பரவியது. இந்த நிலையில் இப்படி ஒரு புகார்களுக்கு ஆட்பட்டிருக்கிற ஒருவரை, அதுவரை அவர் கட்சி நிகழ்ச்சிகளிலே பரவலாக கலந்து கொண்டு வந்தவர், அதன் பிறகு சிவபத்மநாபனால் ஓரங்கட்டப்பட்டார். நீங்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. ஏன்னா மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் கணவன்ற முறையில் அவர் கட்சி நிகழ்ச்சிகளில் அதிக முக்கியத்துவம் பெற்று வந்தார். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளரால் அவர் ஓரங்கட்டப்படுகிறார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கடந்த உட்கட்சி தேர்தலில் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா, அதற்கு பிறகு மாவட்ட அந்த அணி அமைப்பாளர்கள் நியமனம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இளைஞர் அணியை தவிர மற்ற அணிகள் எல்லாமே மாவட்ட செயலாளர் தான் கிட்டத்தட்ட முடிவு பண்ணுறாங்க. இளைஞர் அணிக்கு வந்து உதயநிதி நேரடியாக நேர்காணல் நடத்தி இங்கிருந்தே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த இளைஞர் அணி தவிர மற்ற அணிகளுக்கு மாவட்ட செயலாளரோட கருத்துக்களின் அடிப்படையில் தான், அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் பணி நியமனம், அந்த பதவி நியமனம் நடைபெற்றது. அதில் வந்து இந்த தமிழ்ச்செல்வி தனக்கு மகளிர் அணி அமைப்பாளர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே இது சர்ச்சைகளில் சிக்கிய சுபாஷ் சந்திரபோஸுடைய மனைவியாக இருப்பதால் இவருக்கு கட்சி பதவி கொடுத்தால் அதுக்கு ஏதாவது சொல்வார்களோ என்று நினைத்த மாவட்ட செயலாளர் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை.
மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவியை தமிழ்ச்செல்விக்கு கொடுக்கவில்லை. இந்த அவருடைய கணவரை ஓரங்கட்டியது, இவருக்கு வந்து கட்சி பதவி கொடுக்காதது, சமீபத்தில் நடந்த அந்த மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சில் பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து தமிழ்ச்செல்வி சிவபத்மனாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தவர் தான் இந்த மணிப்பூர் கண்டன ஆர்ப்பாட்ட மேடையை பயன்படுத்தி கொண்டார் என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் விசாரிச்சோம்னா சிவபத்மநாபன் மீது தென்காசி வடக்கு மாவட்ட செயலராக இருக்கும் தற்போதைய சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா அவர்களுக்கும் சில வருத்தங்கள் இருந்திருக்கின்றன என்கிறார்கள். ராஜாவை வேறொரு இயக்கத்திலிருந்து திமுகவுக்கு அழைத்து வந்ததே சிவபத்மநாபன் தான். கிட்டத்தட்ட சிவபத்மநாபனுடைய ஆதரவாளராக தான் ராஜா ஆரம்ப காலத்தில் இருந்தார். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் என்று ஆன பிறகு அவர் தனக்குரிய முக்கியத்துவம் கிடைத்துவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு சிவபத்மநாபனுக்கு போட்டியாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார் என்றும், இதன் அடிப்படையில் இருவருக்கும் இடையேயான உரசல்கள் ஆரம்பித்தது என்றும் இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஒன்று, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தமிழ்ச்செல்வி அவருடைய குடும்பத்தினர் சிவபத்மநாபனுக்கு எதிராக இந்த மோட்டிவ். இன்னொன்று, சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா சிவபத்மநாபன் இடையிலான அந்த உரசல். இதில் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து தொகுதி மாற்றம் நடந்தது அந்த மாவட்ட பிரிப்பில். அதாவது தென்காசி தெற்கு மாவட்டத்துக்கு தென்காசி வடக்கிலிருந்து கடையநல்லூர் தொகுதியை எடுத்து இங்கே கொடுத்து விட்டார்கள். அங்கே வந்து வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் என்ற இரண்டு தொகுதிகள் வந்து தென்காசி வடக்கு மாவட்டத்துக்கும், ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர் ஆகிய மூன்று தொகுதிகள் தென்காசி தெற்கு மாவட்டத்துக்குமான இருந்தன. இந்த விவகாரத்திலும் ராஜாவுக்கும் சிவபத்மநாபனுக்கும் இடையே வருத்தங்கள் இருந்தன என்கின்றார்கள். இன்னொன்று, முன்னாள் மாவட்ட செயலாளரான செல்லதுரைக்கும் இவருக்கும் இடையிலான அந்த அரசியல் ரீதியான உட்கட்சி மோதல், இதுமாரி மூன்று முனைகளில் சிவபத்மநாபன் மீது புகார்கள் ஏற்கனவே சென்றிருக்கின்றன. இன்னொன்று, இந்த நிலையில் இந்த மணிப்பூர் ஆர்ப்பாட்ட மேடையிலே இவ்வாறு பெண்களுக்கு எதிரான ஒரு செயல்கள் நடைபெறுவதாக வீடியோ வைரல் ஆனோன்னே அது அன்று கிட்டத்தட்ட சில மணி நேரங்களிலேயே முதலமைச்சரின் பார்வைக்கு சென்று சேர்ந்து விட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த சில மணி நேரங்களிலேயே சபாநாயகர் அப்பாவும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற சக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் சிவபத்மநாபனை தொடர்பு கொண்டிருக்காங்க. என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு, என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டபோது இவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ தலைவர் கவனத்து வரைக்கும் போயிடுச்சு, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. யார், அனிதா கிருஷ்ணன் அப்பாவு போன்றவர்கள் சிவபத்மநாபன் சொல்லியிருக்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார் என்றால், சிவபத்மநாதன் இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று விளக்கியிருப்பதாக மாவட்ட செயலாளர் தரப்பிலே நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இது வந்து அந்த 24ஆம் தேதி ஆர்ப்பாட்ட தினத்தன்று நடந்தது. 25ஆம் தேதி காலை சிவபத்மநாபனை தொடர்பு கொண்ட மேலும் சில அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள், தலைவர் இதில் ரொம்ப வருத்தமாக இருக்கார், நம்ம வந்து மணிப்பூர் விஷயத்தில் மோடி எப்படி பெண்களுக்கு எதிராக இருக்கிறார், பெண் இனத்துக்கு எதிராக இருக்கிறார்ன்ற ஒரு குறியீடாக வச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே திமுக மேலேயே திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகிகளே புகார் சொல்வது என்பது ஒரு இமேஜுக்கு பாதிப்பு, ஒரு இமேஜ் தன்னுடைய இமேஜுக்கு டேமேஜ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, அதனால் எது நடக்கலாம் பார்த்துக்கிடுங்க என்று சிவபத்மநாபனிடம் அவருடைய சக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் தென்காசி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான KKSSR ராமச்சந்திரன் அவர்களிடமும் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் பேசியிருக்கிறார், என்ன நடந்தது என்று விளக்கியிருக்கிறார். அதாவது அன்பகம் கலையிடம் விளக்கியிருக்கிறார், அடுத்தது பொறுப்பு அமைச்சரிடம் விளக்கியிருக்கிறார், அடுத்தது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழியிடமும் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் பேசியிருக்கிறார். அவங்களும் இதை பற்றி என்ன நடந்தது என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. இவரும் விளக்கியிருக்கிறார், தமிழ்ச்செல்விக்கு வந்து அந்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவி வாங்கி கொடுத்ததே நான் தான், ஆனால் அவங்க வந்து இப்போ சில இந்த மோட்டிவ்னால நமக்கு இப்போ எனக்கு எதிராக இருக்காங்க என்று ஒரு தரப்பில் இவர் சொல்லியிருக்க தன் தரப்பு விளக்கத்தை இவர் சொல்லியிருக்கார். இப்படியாக துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை, பொறுப்பு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், திமுகவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி, இந்த மூவரும் இந்த விஷயத்திலே என்ன நடந்தது என்று விசாரித்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு, அதாவது ஜூலை 25ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல்தான் மாவட்ட செயலாளரை மாற்றுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஸ்டாலின். ஏன்னா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கிறது இவர் மேல் ஏற்கனவே பெறப்பட்ட இந்த மோட்டிவ், அதாவது தமிழ்ச்செல்வி, செல்லத்துறை, சங்கரன் கோவில் ராஜா போன்றவர்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் ஏற்கனவே சிவபத்மநாபன் மீது
புகார்கள் அதிகமாக வந்தன. அவர் வந்து சிவபெருமான் வந்து தொடர் கிட்டத்தட்ட இந்த தென்காசி மாவட்டம் நெல்லை மேற்கு மாவட்டமாக இருந்தபோதே கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அதன் பிறகு நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பாளராக வந்தவர். அதன் பிறகு உட்கட்சி தேர்தலிலே மாவட்ட செயலாளராக வந்தவர். அவர் ஒரு நீண்ட நெடிய திமுகவிலே நீண்ட நெடிய பயணம் கொண்டவர் தான். அவரும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் கட்சி தலைமை சொல்லுகிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் நடத்தி பல்வேறு பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி அதை வந்து இவரோட இது என்னென்னா பழக்கம் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் தான் நடத்திய நிகழ்ச்சிகளை தொகுத்து புகைப்பட வீடியோக்களோடு தொகுத்து அது தொடர்பான பத்திரிகை செய்திகளையும் தொகுத்து ஒரு புத்தகங்களாக போட்டு திமுக தலைவர் தொடங்கி அறிவாலயத்தில் இருக்கிற தலைமைக் கழக நிர்வாகிகள் வரை ஒரு மாதத்துக்கு 12-15 புத்தகங்களை தலைமைக் கழகத்துக்கு அனுப்பி வைத்து விடுவார். அதனால் அவர் மேலே ஒரு குட் புக்கில் தான் இருந்தார். அவர் ஸ்டாலின் மேலே குட் புக்கில் தான் இரண்டும் இருந்திருக்கார். ஆனால் தொடர்ந்து இந்த ரீதியான புகார்கள் அது சமுதாய ரீதியாகவும் ஒரு நிறத்தை பெற்றுவிட்டதால் அதற்கு மேலே இந்த மணிப்பூர் ஆர்ப்பாட்ட மேடையிலே இப்படிப்பட்ட குரல்கள் வெடித்ததாலே நேற்று 8 மணிக்கு ஜூலை 25 8 மணிக்கு மேல் இந்த முடிவெடுக்கப்பட்டு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழியிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்கிறார்கள். யாரை போடலாம் அப்படின்ட்டு சிவபத்மநாபனே கனிமொழியின் ஆதரவாளராக அறியப்பட்டவர் தான். கனிமொழியின் ஆதரவாளராக இருந்தவர் தான், தொடர்ந்தவர் தான். அதே நேரம் தன்னை சில நேரம் அவர் இப்போ கட்சியில் மாவட்டத்தில் இருக்கும்போது உதயநிதி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த இதை அந்த மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திலே சுரண்டை நகர செயலாளராக இருக்கும் ஜெயபாலனை பரிந்துரை செய்திருக்கிறார் கனிமொழி. இதற்கும் ஒரு பின்னணி சொல்கிறார்கள். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலிலே சுரண்டை நகராட்சி தலைவராக ஜெயபாலன் வர வேண்டும் என்று கனிமொழி உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலிலே ஜெயபாலன் சேர்மனாக வராமல் காங்கிரஸ் எம்எல்ஏ பழனியாண்டியுடைய மகன்தான் சேர்மனாக வந்தார். அதுக்கு காரணம் சிவபத்மநாபன் தான் என்றும் புகார்கள் அப்போதே கனிமொழியிடமே சொல்லப்பட்டன. இந்த ஃப்ளாஷ்பேக்கிலே இந்த பின்னணியிலே இப்போது மாவட்ட செயலாளர் பதவிக்கு சுரண்டை நகரச் செயலாளரான ஜெயபாலனை கனிமொழி பரிந்துரைத்தார் என்றும் அறிவாலய வட்டாரத்தில் தகவல் சொல்கிறார்கள். பொறுப்பு அமைச்சர் KKSSR சிவபத்மநாபனை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசும்போது கவலைப்படாதப்பா, தலைவர் உண்மையில நல்லா தான் இருந்தார், இந்த ஆர்ப்பாட்டம் விஷயம் வந்து அவரை கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சிருச்சு, அதனால தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாரு. நேற்று 20 வரை அதாவது ஜூலை 25 இந்த முடிவு இல்லை, 8 மணிக்கு மேல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இது பண்ணாதீங்க, 2 மாவட்டமாக பிரிக்க போகிறாங்க, அதில் உங்களுக்கு நிச்சயம் தலைவர் செய்வார் என்று ஒரு ஆறுதல் மொழியையும் KKSSR தெரிவித்ததாக தென்காசி திமுக வட்டாரத்திலே சொல்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்துப்பாருங்க என்று மறுபடியும் நம்மிடம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், தமிழ்ச்செல்வி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தமிழ்ச்செல்வியும் சிவபத்மநாதனும் பேசிக்கொண்டிருக்கும்போது சமரசம் செய்து வைக்க யாருமே வரவில்லை. இன்னும் குறிப்பாக சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா அங்கே இருக்கிறார். அவர் வந்து தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர். அவர் கூட சமரசம் செய்து வைக்க வரவில்லை. இதெல்லாமே ஒரு திட்டம் போட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு சிவபத்மநாபனுக்கு எதிராக ஒரு ஸ்கெட்சு போட்டப்பட்டு நடந்திருக்குமோ என்ற ஒரு தோற்றமும் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். திமுகவிலே மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே அதிரடியாக இந்த மாவட்ட செயலாளர் மாற்றம் நடந்திருக்கிறது. இதையொட்டி இதே போல் தேர்தல் நெருங்குகிற நேரத்திலே மாவட்ட செயலாளர் மாற்றம் அநேகமாக நடக்காது என்று தான் பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் ஏற்கனவே சில புகார்கள் அந்த மாவட்ட செயலாளர் மீது இருக்கும் பட்சத்தில் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக அவரை மாற்றுவது என்பதுதான் ஸ்டாலின் இப்போது முடிவெடுத்திருக்கிறார் என்றும், அதனால் பல மாவட்ட செயலாளர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் திமுகவிலே தெரிவிக்கிறார்கள். இது தென்காசியோடு நிற்குமா, அடுத்தடுத்து இதே போன்ற சர்ச்சைகள் வெடிக்கும் பட்சத்தில் வேறு வேறு மாவட்டங்களுக்கும் இந்த ஸ்டாலினுடைய அதிரடி நடவடிக்கை தொடருமா என்பதெல்லாம் போக போக தெரியும். காத்திருப்போம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.